கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காக நாம் எல்லாத்தையும் நன்றி செலுத்துவோம். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து யோவான் 13:8 நாம் தியானிக்கலாம். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். வாசித்து இந்த பகுதியை பார்க்கும் பொழுது இரண்டு சத்தியத்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்து சீஷர்கள் மத்தியிலே சொல்கிறார். முதல் சத்தியம், சீஷருடைய இருதயங்களிலே யார் பெரியவன் என்ற ஒரு சிந்தை அவர்களுக்குள்ளாக போராட்டத்தை கொண்டு வந்தது. நான் தான் பெரியவன் என்று சொல்லி, நீ தான் பெரியவன் என்று சொல்லி, இப்படிப்பட்ட சிந்தை இருந்தது. இயேசு இதை அறிந்தவராக சுவிசேஷங்களிலே லூக்கா 22, லூக்கா 9, மத்தேயு இப்படிப்பட்ட பகுதிகளிலே அநேக சத்தியங்களை சொல்லி புரிய வைத்துக் கொண்டார். ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்ளாதபடி என்ன செய்தார்கள்? இந்த சிந்தையோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்னதாக அந்த மேல்வீட்டு அறையிலே எல்லா சிஷ்யரும் கூடி வரும் பொழுது ஒரு செயல் விளக்க முறையை கொண்டு வந்தார். எல்லாரும் பந்தியிலே உட்கார்ந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து செய்த ஒரு காரியம், அவர் பந்தியை விட்டு எழுந்து சிலையை கட்டி ஒரு அடிமை போல யூதர்கள் சூழ்ந்திருந்த அந்த வேளையிலே பந்தி இருக்கும் பொழுது ஒரு அடிமை தான் வந்து சேவை செய்வான். அந்த அடிமைக்கு ஒப்பாக தன்னை காண்பித்து எல்லாருடைய கால்களையும் இயேசு கிறிஸ்து கழுவி கொண்டிருந்தார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவருடைய வார்த்தையை கேட்டும் செய்யாததுனாலே செயலாக அதை அவர் செய்ததை நாம் பார்க்கிறோம். என்ன செய்தார்? தன்னையே ஒரு அடிமையாக காண்பித்தார். எல்லா கால்களையும் அவர் கழுவினார். எவ்வளவாய் தன்னை தாழ்த்தினார் பாருங்கள். நானும் நீங்களும் கூட கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், மற்றவர்களுக்கு நாம் பணிபடி செய்யும்படியாக, உதவி செய்யும்படியாக நம்மை நாம இந்த உலகத்திலே தாழ்மை சிந்தையுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, பேதுரு கால்களை கழுவ வேண்டாம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னிடத்திலே கால் கழுவில் என்றால் பங்கு இல்லை என்று சொல்கிறார். முழுகினவன் சுத்தமா இருக்கிறான், ஆனால் கால்கள் மாத்திரம் கழுவ வேண்டும் என்று சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்டவர்கள் பரிசுத்தமா இருக்கிறார்கள், ஆயினும் அனுதினமும் இயேசு கிறிஸ்து இடத்திலே வந்து சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். உதாரணத்துக்கு, கிராமங்களிலே ஒரு கிணத்திலே அநேகர் குளிப்பார்கள். வீட்டுக்கு வரும்போது காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போவார்கள். ஏன்? கால் படிந்த தூசி கழுவப்பட வேண்டும். அதுபோல இந்த உலகத்திலே கண்ணின் காட்சி, வாயின் வார்த்தைகள், சிந்தில வரக்கூடிய பாவங்கள், இப்படி எல்லாமே மனிதனை கரைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகையால் என்ன செய்ய வேண்டும்? அனுதினமும் நம்முடைய ரட்சிப்பை புதிதாக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக புதிதாக்கி ஒரு புது சந்தோஷ மனுஷனாக, புதிய சிருஷ்டியாக இந்த உலகத்தில் வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கு சொல்கிறார், முழுகினவன் கால்களை கழுவ வேண்டும். நாமும் அனுதின வாழ்க்கையிலே நாம் கர்த்தரிடத்திலே பரிசுத்தமாய் வாழ அவரிடத்திலே ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்துக் கொள்வோம். இரண்டாவது, இந்த உலகத்திலே வாழும்போது தாழ்மை சிந்தையுள்ளவர்களாக, மற்றவர்களுக்கு உதவி செய்து, ஒருவர் மேன்மையுள்ளவர்களாக எண்ணி இந்த உலகத்தில் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென்.